கிட்ஸ், பொதுவா நாம ஒரு குடும்பமா வாழறோம். அதனால நம்ம குடும்ப அங்கத்தினர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். குடும்பம் குடும்பம் என்பது உறவுகள் யாவும் பின்னி பிணைந்தது. குழந்தைகள், இளையவர், முதியவர் எல்லாரும் சேர்ந்ததுதான் குடும்பம். அம்மாவின் அப்பா, அப்பாவின் அப்பா இருவருமே தாத்தா என்று சொல்லப்படுகிறார்கள். இருவருமே மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் இருவருமே எனக்கு நல்ல நண்பர்கள். அம்மாவின் அம்மாவும் அப்பாவின் அம்மாவும் எனக்கு பாட்டிகள். இது என் அப்பாவின் அம்மா இருவருமே என் மீது அதிக பாசம் உடையவர்கள். அப்பா, என்னுடைய அப்பா எங்கள் குடும்பத்தின் தலைவர். அவர் எங்கள் குடும்பத்திற்காக கடுமையாக உழைக்கிறார். குடும்பத்திற்காக பணம் சம்பாதித்துக் கொடுக்கிறார். அம்மா, கடவுள் எனக்கு நல்ல அம்மாவை கொடுத்திருக்கிறார். என் அம்மா வீட்டில் உள்ள அனைவரிடமும் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார். என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகன், என் பெற்றோருக்கு ஒரு மகன் இருக்கிறான். நான் தான் அது. என் குடும்பத்தின் ஆண் வாரிசு நான். என் பெற்றோரின் அன்பான மகன் நான். மகள், என் பெற்றோருக்கு ஒரு மகள் இருக்கிறாள். என் குடும்பத்தின் பெண் வாரிசு அவள். நான் அவளை தங்கை என்று கூப்பிடுவேன். என் பெற்றோர்கள் அவளை மிகவும் நேசிக்கிறார்கள். கிட்ஸ், சூரியன் உதயமாயிடுச்சு, எழுந்திருங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லுங்க. தூங்கி எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கடவுள் படைப்பின் அழகை காணவும் அன்றாட வேலைகளை செய்து முடிக்கவும் தினமும் காலையில் நாம் எழுந்திருக்கிறோம். மெத்தை, நீங்கள் தூங்கி எழுந்து கொள்வதற்கு முன் மெத்தையில் வசதியாக படுத்து தூங்குகிறீர்கள். தலையணை, நீங்கள் தூங்கும் போது தலையணை மீது தலையை வைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் படுத்துக் கொள்ளும் போது அது வசதியாக இருக்கும். படுக்கை விரிப்பு அல்லது போர்வை, மெத்தையின் மீது விரிக்கவும் நம் மீது போர்த்திக் கொள்ளவும் படுக்கை விரிப்பையும் போர்வையையும் பயன்படுத்துகிறோம். இதனால் தூங்கும் போது குளிர் தெரியாமல் இருக்கும். மேஜை விளக்கு, மேஜை விளக்கு படிக்கும் மேஜையில் நல்ல வெளிச்சத்தை தரும். சுகமாக தூங்குவதற்கு இரவு முழுவதும் மங்கலான வெளிச்சத்தை தரும். கடிகாரம், கடிகாரம் உங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் நேரப்படி செய்யவும் காலையில் எழுந்திருப்பதற்கும் உதவியாய் இருக்கும். ஜமுக்காலம் அல்லது விரிப்பு, தரையில் ஜமுக்காலத்தை விரித்து அதன் மீது நாம் அமரலாம். அறைக்கு வெப்பமான சூழ்நிலையையும் கொடுக்கும். டவல் அல்லது துவாலை, இது நம் உடலின் ஈரத்தை துடைக்க உதவும் துணி. ஈரம், வியர்வை ஆகியவை படிந்திருக்கும் போது முகத்தையும் உடம்பையும் துடைக்க உதவும். குப்பை கூடை, வீணான பொருட்கள், வெளியே கொட்ட வேண்டிய குப்பைகள் எல்லாவற்றையும் குப்பை கூடையில்தான் போட்டு வைக்கிறோம். குளிர்சாதன கருவி, குளிர்சாதன கருவி உங்கள் அறையை குளிராக்கும். கோடையில் சூரியனின் வெப்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள பெரிதும் உதவுகிறது. திரைச்சீலை, கதவிலோ ஜன்னலிலோ திரைச்சீலை இடப்படுகிறது. பொதுவாக துணியினாலோ பிளாஸ்டிக்கினாலோ ஆன திரைச்சீலை தான் பயன்படுத்தப்படுகிறது. எனக்கு தெரியும், நீங்களும் அப்பா அம்மா மாதிரி ஆபீஸ் போக ஆசைப்படுவீங்கன்னு. ஆனா உங்களால அப்படி போக முடியாதே. ஆனா நல்ல உடை உடுத்தி நீங்க உங்களை தயார் பண்ணிக்கலாம். உடை அணிந்து தயாராகலாம். நாம் சாதாரணமாக வெளியே போகும்போது நல்ல உடையணிந்து போகிறோம். அலுவலகம் போகும் போதும், கடைக்கு செல்லும் போதும், வெளி நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போதும் நன்றாக உடுக்கிறோம். அலங்கார மேஜை, நீங்கள் உங்கள் அழகு சாதன பொருட்கள், வாசனை தைலங்கள், சீப்பு, பவுடர் போன்ற அலங்காரத்துக்கான பொருட்களை அலங்கார மேஜையில் வைக்கலாம். இஸ்திரி பெட்டி,
உங்கள் ஆடை நேர்த்தியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஆடைகளை இஸ்திரி பெட்டியால் இஸ்திரி செய்து அணிய வேண்டும். சீப்பு. நன்றாக தோற்றமளிக்க சீப்பினால் தலையை நாம் நன்றாக வாரிக்கொள்ள வேண்டும். அலமாரி. உங்கள் ஆடைகளை எதிலிருந்து எடுப்பீர்கள்? அலமாரியில் இருந்துதான். பொதுவாக அலமாரியில் நாம் பயன்படுத்தும் ஆடைகளும் ஆபரணங்களும் வைக்கப்படும். செருப்புகள், ஷூக்கள், காலுறைகள். சரியான ஜோடி செருப்புகளையோ சரியான ஜோடி ஷூக்கள் காலுறைகளையோ தேர்ந்தெடுப்பது நமது உடை அலங்காரத்தின் ஓர் அங்கமாகும். பெல்ட். நீங்கள் எப்போதாவது பெல்ட் அணிய மறந்திருக்கிறீர்களா? கால் சட்டைகள் இடுப்பை விட்டு அகலாமல் இருப்பதற்கு இடுப்பை சுற்றி அணியப்படுவதுதான் பெல்ட். டை அல்லது கழுத்துப்பட்டை. நீங்கள் கழுத்துப்பட்டை அணியும் போது கம்பீரமாக தோற்றமளிப்பீர்கள். அதனால் கழுத்துப்பட்டை அணிய மறந்து விடாதீர்கள், குறிப்பாக வியாபார விஷயமாக நீங்கள் வெளியே செல்லும் போது. முகப்பவுடர். நெடுநேரம் உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியுடனும் முகத்தினை பொலிவாக வைத்துக் கொள்ளவும் உணர்வதற்கு முகப்பவுடர் மிக அவசியமாகும். புடவை. புடவை இந்திய பெண்களின் ஓர் அழகான ஆடை. புடவை அணிந்திருக்கும் போது உங்கள் அம்மா அழகாக தோற்றமளிப்பார். கால் சட்டை, மேல் சட்டை. பொதுவாக ஆண்கள் அணியும் உடைதான் கால் சட்டையும் மேல் சட்டையும். காலை சிற்றுண்டி நேரம். எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப அழகான உடுப்பு போட்டிருக்கீங்க, ஆனா எதுவுமே சாப்பிடாம வெளியில போகாதீங்க. வாங்க நம்ம காலை சிற்றுண்டி சாப்பிடலாம். காலை சிற்றுண்டி நேரம். நீண்ட நேர இரவு தூக்கத்திற்கு பிறகு நீங்கள் முதன் முதலில் சாப்பிடும் உணவு காலை சிற்றுண்டி ஆகும். சாப்பாட்டு மேஜை. சாப்பாட்டு மேஜையில் நாம் சாப்பிடும் உணவு பண்டங்கள் நமக்கு பரிமாறப்படுகின்றன. காஃபி ஜார். காஃபி ஜாரில் பொதுவாக வடிகட்டிய காஃபி வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் சர்க்கரையையும் பாலையும் சேர்த்தால் நல்ல சுவையான சூடான காஃபி தயார். ஜூஸ் ஜார். நீங்கள் ஆரோக்கியமாக உணர்வதற்கு அருந்தும் பழச்சாறு ஜூஸ் ஜாரில் வைக்கப்பட்டிருக்கும். சர்க்கரை. இனிப்பான கரையக்கூடிய படிகங்கள். காஃபி, டீ, பழச்சாறு மற்றும் இனிப்பாக அருந்த வேண்டிய எந்த பானத்திற்கும் சர்க்கரை சேர்த்தால் சுவையாக இருக்கும். பால். பால் கால்சியம் சத்து நிறைந்தது. குழந்தைகளுக்கேற்ற ஆரோக்கிய பானம் அது. பெரும்பாலும் காலை சிற்றுண்டியின் ஓர் அங்கமாகவே இருக்கிறது. பழக்கூடை. நீங்கள் விரும்பும் பல வகையான பழங்கள் பழக்கூடையில் வைக்கப்படும். இட்லி. அரிசி, உளுந்து மாவு கலவையை ஆவியில் வேக வைத்து செய்யப்படும் ஒரு சிற்றுண்டிதான் இட்லி. தென்னிந்தியாவில் இது முக்கியமான காலை சிற்றுண்டியாக இருக்கிறது. பிஸ்கட். பிஸ்கட் குழந்தைகளால் பெரிதும் விரும்பப்படும் ஓர் உணவுப் பொருள். கப், சாசர் அல்லது தேநீர் கோப்பை. காஃபி, டீ, பால் போன்றவை கோப்பையில் கொடுக்கப்படுகின்றன. கோப்பையின் தட்டு சாசர் எனப்படுகிறது. இவை பீங்கானால் செய்யப்பட்டவையாகும். நீங்க தயாரா இருக்கீங்க? சிற்றுண்டியும் சாப்பிட்டுட்டீங்க. இப்போ பள்ளிக்கூடம் போக நேரம் வந்தாச்சு. வாங்க நாம பள்ளிக்கூடம் போகலாம். பள்ளி செல்லுதல். ஒவ்வொரு குழந்தையும் பல்வேறு பாடங்களை படித்து அறிவை பெருக்கிக் கொள்ளவும் ஒழுங்கினை கற்றுக்கொள்ளவும் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும்.
வாயிற்கதவு. இது பள்ளிக்கூடத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. கதவு சாத்தப்பட்டிருக்கும் போது குழந்தைகளால் வெளியே ஓடிவிட முடியாது. புத்தகப்பை. குழந்தைகள் அனைவரும் புத்தகப்பை சுமந்து செல்கின்றனர். புத்தகப்பையில் நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள், பேனா, பென்சில், ரப்பர் போன்ற பொருட்கள் ஆகியவை இருக்கும். பள்ளி பேருந்து. பள்ளி பேருந்து போக்குவரத்துக்கு பயன்படுகிறது. மாணவர்களை அவரவர் வீடுகளில் இருந்து ஏற்றி வந்து பள்ளி முடிந்ததும் வீட்டில் இறக்கிவிட பயன்படுகிறது. சாப்பாட்டு கூடை. ஏறக்குறைய எல்லா மாணவர்களுமே சாப்பாட்டு கூடையை எடுத்துச் செல்கிறார்கள். அதில் மத்தியான சாப்பாடு, தண்ணீர், சிற்றுணவு, கைத்துண்டு ஆகியவை வைக்கப்பட்டிருக்கும். வாட்ச்மேன் அல்லது காவலாளி. காவலாளி பள்ளியின் வாயிற்கதவருகே நின்றிருப்பார். பள்ளியை பாதுகாப்பார். சில நேரங்களில் மாணவர்கள் சாலையை கடக்கவும் உதவி செய்வார். சைக்கிள் ரிக்ஷா. சைக்கிள் ரிக்ஷா ஒரு 3 சக்கர வாகனம். அதில் 3 பேர் செல்லலாம். பெரும்பாலான நேரங்களில் மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வரவும் பள்ளி முடிந்ததும் வீட்டில் கொண்டு சேர்க்கவும் பயன்படுகிறது. ஜீப்ரா கிராசிங். பாதுகாப்பாக சாலையை கடக்க கருப்பு வெள்ளை பெயிண்டால் சாலையில் குறிக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில்தான் நாம் சாலையை கடக்க வேண்டும். இதை பெரும்பாலும் பள்ளிகளுக்கு அருகே காணலாம். வேகத்தடைகள். வேகத்தடைகள் என்பது சாலையில் அமைக்கப்படும் லேசான மேட்டுப் பகுதி. வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தி மெதுவாக செல்ல இது உபயோகமாக இருக்கிறது. இவை பெரும்பாலும் பள்ளிகள் அமைந்துள்ள இடங்களில் காணப்படும். தண்ணீர் பாட்டில். தண்ணீர் பாட்டில் மாணவர்களின் தண்ணீர் தாகத்திற்கு அடிக்கடி உபயோகப்படுத்தப்படும். வேண்டிய தண்ணீரை இதில் பிடித்து வைத்துக் கொள்ளலாம். துப்புரவு பணியாளர். பள்ளி, கல்லூரி, அலுவலகம் ஆகிய எந்த இடமாக இருந்தாலும் சுத்தப்படுத்தி தூய்மையாக வைக்கிறார். பொதுவாக துடைப்பங்கள் சுத்தப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. தூய்மைப்படுத்தும் திரவங்களை பயன்படுத்தி பிரஷினால் தரையை துடைத்து சுத்தம் செய்வார். நீங்க எல்லாம் ரொம்ப கெட்டிக்கார பசங்கன்னு எனக்கு தெரியும். கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க எல்லாம் எப்படி பாடம் படிக்கிறீங்க? படிக்கும் நேரம். ஒவ்வொரு குழந்தையும் படிக்கவும் பள்ளியில் சொல்லிக் கொடுத்த பாடங்களை திரும்பி படிக்கவும் நேரம் செலவிட வேண்டும். பென்சில். பென்சில் பொதுவாக காகிதம், நோட்டு புத்தகம், சார்ட் ஆகியவற்றில் எழுதுவதற்கும் படம் வரைவதற்கும் பயன்படும். டெஸ்க் அல்லது மேஜை. டெஸ்க் ஒரு சிறிய மேஜை போன்றது. புத்தகம், பேனா, பென்சில் வைப்பதற்கு போதிய சிறிய இடம் உடையது. படிப்பதற்கும் வீட்டுப்பாடம் செய்வதற்கும் டெஸ்க் சௌகரியமானது. குளோப் அல்லது உலக உருண்டை. உலக நாடுகளின் அமைவிடத்தை கண்டறிய மிகவும் உபயோகமாக இருக்கிறது. உலகின் பல பகுதிகளையும் மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு மிக அவசியமாக இது விளங்குகிறது. டஸ்டர். கரும்பலகையை துடைப்பதற்கு ஆசிரியர் டஸ்டரை பயன்படுத்துவார். இதனால் வெண்பலகையையும் துடைக்கலாம். சாக்குக்கட்டி. சாக்குக்கட்டி சுண்ணாம்பால் செய்யப்படுகிறது. கரும்பலகையில் எழுத சாக்குக்கட்டி பயன்படுகிறது. கரும்பலகை. மாணவர்கள் பாடங்களை நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஆசிரியர் கரும்பலகையில் எழுதி காட்டுவார் அல்லது படம் வரைந்து காட்டுவார்.
ஆசிரியர். பல வகையான பாடத்திட்டங்களையும் சொல்லித் தருவதற்கு தகுதி பெற்றவர்தான் ஆசிரியர். பாடங்கள் சொல்லிக் கொடுத்து மாணவர்களுக்கு அவர் அறிவை புகட்டுவார். மாணவர்கள் பாடம், நீதி, ஒழுக்கம் ஆகியவற்றை கற்றுக்கொள்வதற்காக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மாணவர்கள் என்று அழைக்கப்படுவர். எண் வரிசை பட்டியல். இது எண் வரிசையை எடுத்து காட்டும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எண்களை பற்றி சொல்லிக் கொடுக்க இதனை பயன்படுத்துவார்கள். நோட்டு புத்தகம். பல காகிதங்களை ஒன்றிணைத்து அட்டையால் பவுன் செய்யப்படுபவை நோட்டு புத்தகங்கள் ஆகும். நோட்டு புத்தகத்தில் மாணவர்கள் எழுதி படிப்பார்கள். ஓகே ஓகே, தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு போர் அடிக்குது, நிறைய படிச்சிட்டீங்க, இனி கொஞ்ச நேரம் விளையாடலாம். வீட்டில இருந்து விளையாடுற சில விளையாட்டுகளை பார்க்க. வீட்டில் விளையாடும் விளையாட்டுகள். ஒவ்வொரு குழந்தையும் வீட்டில் சிறிது நேரம் விளையாட வேண்டும். அது மகிழ்ச்சியை தரும். அதே சமயம் படைப்பு திறன், சிந்திக்கும் ஆற்றல், பகுத்தறியும் திறன் ஆகியவற்றையும் அதிகப்படுத்தும். வண்ண டியூபுகள். கலர் டியூபுகளில் பல வண்ணங்கள் இருக்கின்றன. இவை படங்களை வண்ணம் தீட்ட பயன்படுகின்றன. வண்ண தகடு. கலர் டியூபிலிருந்து எடுக்கப்பட்ட வண்ணங்களை இந்த பேலட்டில் வைத்து பிறகு வண்ணம் தீட்ட பயன்படுத்தலாம். பெயிண்டிங் பிரஷ் அல்லது தூரிகை. பேலட்டில் வைக்கப்பட்ட வண்ணங்களை எடுத்து படத்திற்கு வண்ணம் தீட்ட பெயிண்டிங் பிரஷ் அல்லது தூரிகை பயன்படுகிறது. கேரம்போர்ட். கேரம்போர்ட் ஓர் உள்ளரங்க விளையாட்டு. மரத்தால் ஆன காய்களை ஸ்ட்ரைக்கரினால் அடித்து மூலைகளில் உள்ள பாக்கெட்டுகளில் சேர்ப்பதுதான் இந்த விளையாட்டு. மனத்தை ஒருமுகப்படுத்தும் ஆற்றலை இது வளர்க்கிறது. கேரம்போர்ட் காய்கள். கேரம்போர்ட் விளையாடுவதற்கு கேரம்போர்ட் காய்கள் பயன்படுகின்றன. 9 வெள்ளை நிற காய்களும், 9 கருப்பு நிற காய்களும், 1 சிவப்பு நிற காயும் ஸ்ட்ரைக்கரும் கேரம் விளையாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. செஸ் போர்டு அல்லது சதுரங்கம். மிகவும் புத்திசாலித்தனமான விளையாட்டாகிய சதுரங்கம் விளையாடுவதற்கு சதுரங்க பலகை பயன்படுகிறது. ராஜாவை பிடிப்பதுதான் இந்த விளையாட்டில் முக்கியமான அம்சம். சதுரங்க காய்கள். படை வீரர்கள், தளபதிகள், யானைகள், குதிரைகள், ராஜா, ராணி போன்ற காய்கள் இந்த செஸ் விளையாடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. பசில் போர்ட். பசில் விளையாட்டு விளையாடுவதற்கு பசில் போர்ட் பயன்படுத்தப்படுகிறது. பசில் கார்ட்ஸ். பசில் விளையாட்டு விளையாடுவதற்கு பசில் கார்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறனை இவை மேம்படுத்துகின்றன. பொதுவாக பசில் கார்டில் ஒரு புறம் பசிலும் மறுபுறம் அதற்கான பதிலும் இருக்கும். பகடை. தேவையான எண்களை பெறுவதற்காக 2 பகடை காய்களை ஒன்றாக உருட்டி விளையாடும் இந்த விளையாட்டு கணித அறிவை மேம்படுத்தும். ஓகே ஓகே, வீட்டுக்குள்ள விளையாடினது போதும். இனி நாம வெளியில போய் வெளியரங்க விளையாட்டுகளை பார்க்கலாம். இப்படி விளையாடும் போது உடம்புக்கு பயிற்சி கிடைக்கும். சரி, வாங்க சந்தோஷமா நாம இந்த விளையாட்டை விளையாடலாம். வெளியரங்க விளையாட்டுகள். வெளியரங்க விளையாட்டுகள் விளையாடுவது ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. அதில் நிறைய வேடிக்கையும் இருக்கிறது, உடலுக்கு பயிற்சியும் கிடைக்கிறது. நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்க முடிகிறது. உடல் பருமனடையாமல் உறுதியாக இருக்க உதவுகின்றன. கால்பந்து. கால்பந்து விளையாட்டில் பெரிய பந்து உபயோகப்படுத்தப்படுகிறது. கால்பந்து விளையாடுபவர்கள் பந்தை காலால் உதைத்து கோல் அடிப்பார்கள்.
ஸ்கிப்பிங் கயிறு. ஸ்கிப்பிங் கயிறு நீளமானதாக முனைகளில் கைப்பிடியுடன் இருக்கும். இதனால் நாம் குதித்து குதித்து உடற்பயிற்சி செய்யலாம். சைக்கிள். சைக்கிள் இரண்டு சக்கரங்கள் உள்ள ஒரு வாகனம். பெடலை அழுத்தினால் சைக்கிள் ஓடும். ஊஞ்சல். பொதுவாக பூங்காக்களில் நீங்கள் ஊஞ்சல் இருப்பதை பார்க்கலாம். எல்லா குழந்தைகளுமே ஊஞ்சலில் உட்கார்ந்து விளையாடுவதை மிகவும் விரும்புவார்கள். தொப்பி. சூரியனின் வெப்ப கதிர்களில் இருந்து நம் தலையை பாதுகாத்துக் கொள்ள தொப்பி அணிகிறோம். சில சமயங்களில் சீருடையின் ஒரு பகுதியாக தொப்பி அமைந்திருக்கும். விசில். விசிலை வாயில் வைத்து ஊதினால் கீச் என்ற சத்தத்துடன் அது ஒலிக்கும். விளையாட்டை தொடங்குவதற்கும் நிறுத்துவதற்கும் விசில் ஊதப்படுகிறது. மட்டை. விளையாட்டில் பந்தை அடிப்பதற்கு மட்டை பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு விளையாட்டுகளில் மட்டைகள் பல வடிவங்களிலும் பல அளவுகளிலும் இருக்கும். கிரிக்கெட் பந்து. கார்க்கினால் செய்யப்படும் பந்துதான் கிரிக்கெட் விளையாட்டில் உபயோகப்படுத்தப்படுகிறது. டென்னிஸ் பந்து. டென்னிஸ் விளையாட பயன்படுத்தப்படும் பந்து மிருதுவானதாக இருக்கும். டென்னிஸ் பந்து பொதுவாக ஒளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். நீங்க நிறைய விளையாடிட்டீங்க, இப்ப பசியா இருப்பீங்க. எனக்கு தெரியும், நீங்க இப்ப சமையல் அறைக்குதான் ஓட போறீங்க. நிலுங்க, நானும் உங்க கூட வரப்போறேன், எனக்கும் பசியா இருக்கு. சமையல் அறை. வீட்டின் முக்கியமான பகுதிதான் சமையல் அறை. அங்குதான் அம்மா சுவையான உணவை தயார் செய்கிறார். குளிர்சாதன பெட்டி. உணவுப் பொருட்களை மிக குறைந்த வெப்பத்தில் அதிக நாட்கள் கெடாமல் வைத்து பாதுகாக்க உதவும் மின் சாதனம்தான் குளிர்சாதன பெட்டி. எரிவாயு அடுப்பு. உணவு சமைப்பதற்கும் உணவை சூடாக்குவதற்கும் எரிவாயு அடுப்பு பயன்படுகிறது. கேஸ் லைட்டர். அடுப்பை பற்ற வைப்பதற்கு உபயோகப்படுவதுதான் கேஸ் லைட்டர் என்பது. இதிலிருந்து எழும் ஒரு பொறி அடுப்பை பற்ற வைக்க போதுமானது. ஃப்ரைங் பேன். காய்கறிகளையும் அசைவ உணவு வகைகளையும் எண்ணெயில் பொறித்தெடுப்பதற்கு ஃப்ரைங் பேன் பயன்படுத்தப்படுகிறது. கத்தி. காய்கறிகளையும் அசைவ உணவு வகைகளையும் வெட்டுவதற்கு கத்தி பயன்படுகிறது. மிக்சர். சமையல் அறையில் இருக்கும் மிகவும் முக்கியமான சாதனம் மிக்சர். உணவுப் பொருட்களையும் பழங்களையும் மசிக்கவும் அரைக்கவும் மிக்சர் பயன்படுகிறது. பிளேட் ஸ்டாண்ட். சமையலறையில் தட்டுக்களை அடுக்கி வைக்க இது ஓர் அலமாரி போல பயன்படுகிறது. ஓவன். உணவுப் பொருட்களை சூடுபடுத்தவும் பேக் செய்யவும் சமைக்கவும் உணவில் இன்னும் பல விந்தைகள் செய்யவும் ஓவன் பயன்படுகிறது. இது மிகவும் உபயோககரமான சிறிய மின் சாதனம். டோஸ்டர். ரொட்டி துண்டுகளை முறுகலாக செய்வதற்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான சாதனம்தான் டோஸ்டர். சாண்ட்விச் செய்வதற்கு இது மிகவும் உபயோகமானதாக இருக்கும். காஃபி மேக்கர். காபித்தூள், தண்ணீர், பால், சர்க்கரை ஆகியவற்றை காஃபி மேக்கர் என்னும் இந்த மின் சாதனத்தில் இட்டு சூடுபடுத்தினால் உடனடியாக சுவையான காஃபி தயாராகிவிடும். சாப்பாடு நேரம் வந்தாச்சு.
அம்மா நல்ல ருசியா சமைச்சு வச்சிருக்காங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இரவு சாப்பாட்டு நேரம். இரவு சாப்பாட்டு நேரத்தில்தான் குடும்ப அங்கத்தினர்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். வாழைப்பழம். வாழைப்பழம் உடம்புக்கு மிகவும் நல்லது. பொதுவாக வாழைப்பழத்தை இரவு சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுவார்கள். ஃபோர்க் அல்லது முள்கரண்டி. உணவுப் பொருளை குத்தி சாப்பிடுவதற்கு ஃபோர்க் பயன்படுகிறது. நறுக்கிய காய்கறிகள், பழங்கள், அசைவ உணவு வகைகளை சாப்பிட இதனை பயன்படுத்தலாம். தேன். தேனீக்கள் அடையும் தேன் கூட்டிலிருந்து எடுக்கப்படுவதுதான் தேன். இது மிகவும் இனிப்பாக இருக்கும். இது ஓர் ஆரோக்கியமான உணவு. குழந்தையின் வளர்ச்சிக்கு இது மிகவும் அவசியம். ஊறுகாய். எலுமிச்சை, மாங்காய், காய்கறிகள் போன்றவற்றுடன் உப்பும் காரமும் சேர்த்து ஊற வைக்கப்படுவதுதான் ஊறுகாய். தயிர் சாதம் முதலியவற்றுடன் சேர்த்து சாப்பிட மிகவும் சுவையானதாகும். சூப். காய்கறிகள், கோழி இறைச்சி ஆகியவற்றை தண்ணீரில் கொதிக்க வைத்து தயாரிக்கப்படும் ஒரு திரவ பதார்த்தம்தான் சூப் எனப்படுகிறது. உப்பு. உணவுக்கு சுவை கொடுக்கும் முக்கியமான பொருள் உப்பு. உப்பு இல்லையென்றால் உணவுக்கு சுவையே இருக்காது. ஆனால் அளவுக்கு அதிகமாக உப்பு சாப்பிடுவது உடல் நலத்துக்கு மிகவும் கேடு விளைவிக்கும். சப்பாத்தி. கோதுமை மாவிலிருந்து தயாரிக்கப்படும் உணவுப் பொருள்தான் சப்பாத்தி. குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் சப்பாத்தி மிகவும் ஏற்ற உணவாகும். பாத்திரம். உணவு சமைக்கவும் சமைத்த உணவை பரிமாறவும் பாத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்டீல், பிளாஸ்டிக், பீங்கான் ஆகியவற்றால் பாத்திரங்கள் செய்யப்படுகின்றன. டம்ளர். தண்ணீர், பழச்சாறு போன்ற திரவப் பொருட்களை அருந்துவதற்கு உபயோகப்படுவது டம்ளர் ஆகும். மிளகு. மிளகு சிறிய கருப்பான உருண்டையான காரம் மிக்க வாசனை பொருள். சமையலுக்கு மிளகு பயன்படுத்தப்படுகிறது. இதில் காரம் மிகுதி என்றாலும் கூட மிளகுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. தட்டு. வட்டமான தட்டையான பாத்திரம். இதில்தான் சாப்பிடுவதற்கு உணவு பரிமாறப்படுகிறது. பொதுவாக ஸ்டீல், கடினமான பிளாஸ்டிக், பீங்கான் ஆகியவற்றால் தட்டுகள் செய்யப்படுகின்றன. எங்கே நீங்க எங்க போறீங்க? சாப்பிட்ட பிறகு உங்க கையையும் வாயையும் நீங்க நல்லா கழுவணும். வாங்க நம்ம பாத்ரூமுக்கு போகலாம். நீங்க சரியா கழுவுறீங்களான்னு நான் பாக்குறேன். குளியலறை. குளிப்பதற்கும் முகம் கை கால் கழுவுவதற்கும் குளியலறையை நாம் பயன்படுத்துகிறோம். பாத்டப். சாய்ந்து படுத்தவாறே குளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம்தான் பாத்டப் என்பதாகும். வாட்டர் ஹீட்டர். குளியலறையில் சூடான தண்ணீர் இந்த வாட்டர் ஹீட்டர் எனும் மின் சாதனத்தில் இருந்துதான் குழாய்க்கு வருகிறது. ஷவர். குளிக்கும் போது தலைக்கு மேலே உயரத்தில் நீர் துளிகளை தெளிக்கும் சாதனம்தான் ஷவர் என்பதாகும். பலரும் ஷவரில் குளித்து மகிழ்வார்கள். பாத் டவல் அல்லது துண்டு. குளித்த பிறகு உடம்பின் மேல் இருக்கும் நீரை துடைப்பதற்கு பயன்படுத்தப்படும் துணிதான் பாத் டவல் எனப்படுகிறது. டூத்பேஸ்ட் அல்லது பற்பசை. மூலிகை பொருட்கள் அல்லது ரசாயன கலவைகள் சேர்த்து பசை போன்ற வடிவில் தயாரிக்கப்பட்டு பற்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. டூத் பிரஷ். டூத் பிரஷின் குச்சங்கள் மீது பற்பசையை வைத்து பற்களை நன்றாக துலக்கலாம். சோப்பு. சோப்பு துண்டு நாம் குளிப்பதற்கும் நமது துணிகளை சுத்தப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது.
ஷேவிங் கிரீம். பசை போன்ற இது நுரையை உண்டாக்கும். முகச்சவரம் செய்து கொள்ளும் போது இது முகத்தில் பூசிக்கொள்ளப்படுகிறது. வென்டிலேட்டர். பொதுவாக குளியலறையில் மேல் பகுதியில் சுவரில் அமைக்கப்படும் காற்றுக்கான சிறிய வழி இது. இதன் மூலம் உள்ளே இருக்கும் வெப்பக்காற்று வெளியேறும், சுத்தமான காற்று உள்ளே வரும். குழாய். தண்ணீரை திறந்து விடுவதற்கு பயன்படுத்தப்படும் குழாய் உலோகத்தாலோ பிளாஸ்டிக்காலோ செய்யப்படுகிறது. அரட்டை அடிச்சது போதும், பாட்டு கேட்டது போதும், இப்போ நீங்க படுக்க போகணும். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, சீக்கிரம் நீங்க எழுந்திருக்கணும். வாங்க, நான் உங்களை பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். தூங்கும் நேரம். இரவு நேரம் மனிதர்கள் தூங்கும் நேரமாகும். உடலையும் மனதையும் புத்துணர்வுடன் வைத்துக் கொள்ள தூக்கம் மிக அவசியம். காமிக் புக். சின்ன சின்ன கதைகள் அடங்கிய காமிக் புத்தகத்தை படுக்க போகும் முன் குழந்தைகள் படிக்கலாம். ரூம் ஃப்ரெஷ்னர். அறையில் நறுமணம் பரவுவதற்காக ஸ்ப்ரே செய்யப்படும் திரவம் அடங்கியிருக்கும் கண்டெய்னர். இதனால் அறையில் நறுமணமும் புத்துணர்வும் நிறைந்திருக்கும். போட்டோ ஸ்டாண்ட். புகைப்படத்தை அலங்காரமாக வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மரத்தினாலும் கண்ணாடியினாலும் இது செய்யப்படுகிறது. பெரும்பாலும் படுக்கையறைகளில் இதனை காணலாம். ஸ்விட்ச். இது ஒரு மின் சாதனமாகும். சிறிய பெட்டி போல் இருக்கும். மின் சாதனங்களான மின் விளக்கு, மின் விசிறி போன்றவற்றை ஆன் செய்யவும் ஆஃப் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக படுக்கச் செல்லும் முன் விளக்கை அணைத்து விடுவது வழக்கம். அலாரம் கடிகாரம். குறிப்பிட்ட நேரத்தில் அலாரம் அடிக்க இது பயன்படுகிறது. அதனால் காலையில் உங்களால் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். எனவே இது மிகவும் முக்கியமானதாகும். டைரி அல்லது நாட்குறிப்பேடு. குறிப்புகளை எழுதி வைக்க பயன்படுவது டைரி ஆகும். காகிதத்தாலான டைரியும் உண்டு, மின்னணு டைரியும் உண்டு. நம் அன்றாட வேலைகளை அதில்தான் குறித்து வைக்கிறோம். எந்த நாளில் யாரை சந்தித்தோம் என டைரியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விளையாட்டு சாமான். குழந்தைகள் கையில் வைத்து விளையாடும் சாமான்கள் குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவையாகும். மஸ்கிட்டோ பேட். தூங்குவதற்கு முன்பு அதிகம் பயன்படுத்தப்படும் சாதனம் இது. மட்டை வடிவத்தில் உள்ள மின் சாதனமான இதன் மீது கொசுக்கள் படும்போது அவை அழிக்கப்படுகின்றன. பிக்கி பேங்க் அல்லது உண்டியல். பணத்தையோ நாணயங்களையோ சேமித்து வைக்கும் பெட்டிதான் பிக்கி பேங்க் என்பது. இதில் காசுகளை போட்டு சேமித்து வைக்கலாம். வாக்மேன். மின்னணு சாதனமான வாக்மேன் மூலமாக விரும்பிய பாடல்களை கேட்கலாம். குறிப்பாக பிரயாணம் செய்யும் போது கையில் எடுத்து செல்லலாம். நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, சரியா கழுவிட்டீங்க, நேரா படுக்க போயிடாதீங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, பெற்றோர்கிட்ட பேசுங்க, பாட்டு கேளுங்க, இல்ல கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க, சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம். உலகில் பிறந்த அனைவருக்கும் ஓய்வு கட்டாயம் தேவை. ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வேலைகளை நன்றாக செய்வதற்கும் ஓய்வு அவசியம். செய்தித்தாள். உலகச் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமின்றி மனதை லேசாக வைத்துக் கொள்ளவும் செய்தித்தாள் படிக்கிறோம். இதழ்கள். பல துறை சம்பந்தப்பட்ட செய்திகளை மாத வார இதழ்கள் தருகின்றன. இவை மன அழுத்தமின்றி இருக்க மிகவும் உகந்தவை. தொலைக்காட்சி.
மகிழ்ச்சியூட்டக்கூடிய பல நிகழ்ச்சிகள், அன்றாட நிகழ்வுகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்கள் அவற்றை கண்டு களிக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல், தொலைக்காட்சி, மியூசிக் பிளேயர், ஏர் கண்டிஷனர் ஆகிய மின் சாதனங்களை இருந்த இடத்தில் இருந்தே இயக்குவதற்கு கைகளில் அடங்கும் ரிமோட் கண்ட்ரோல் எனும் கருவி பயன்படுத்தப்படுகிறது. மியூசிக் சிஸ்டம், இந்த மின் அணு சாதனத்தின் மூலம் நீங்கள் விரும்பும் பாடலை கேட்டு மகிழலாம். மியூசிக் சிஸ்டம் மூலம் நீங்கள் இசையை கேட்கும் போது மனது மகிழ்ச்சியாக இருக்கும். சிடி, காம்பாக்ட் டிஸ்க் என்பதன் சுருக்கமே சிடி எனப்படும் குறுந்தகடு. மின்னணுவியல் முறையில் குறுந்தகட்டில் டேட்டா எனும் விவரங்கள் சேகரித்து வைக்கப்படுகிறது. ஆடியோ வீடியோ எனும் முறைகளில் டேட்டா சேகரித்து வைக்கப்படுகிறது. தொலைபேசி, நீங்கள் பேச விரும்பும் நபருக்கு உங்கள் குரலை கேட்கச் செய்வதும் அவர் பேசுவதை நீங்கள் கேட்கும்படி செய்வதும் தொலைபேசியின் வேலையாகும். டிவிடி, டிவிடி என்பது டிஜிட்டல் வெர்சட்டைல் டிஸ்க் என்பதன் சுருக்கமாகும். ஆடியோ வீடியோ டேட்டாக்களை பெருமளவில் சேகரித்து வைக்க பயன்படுகிறது. குறுந்தகட்டை விட சற்று முன்னேறிய வடிவம்தான் டிவிடி. அலைபேசி அல்லது செல்பேசி, கம்பியில்லா மின்னணு சாதனம்தான் செல்பேசி. ரேடியோ அலைகள் மூலம் நீங்கள் மற்றவருடன் தொடர்பு கொள்ள இது உதவுகிறது. மூக்கு கண்ணாடி, கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் பார்வை தெளிவாக தெரிவதற்காக அணிவதுதான் மூக்கு கண்ணாடி. இதனால் நன்றாக பார்க்கவும் படிக்கவும் முடியும். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ. ஆமா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என்னோட சின்ன வயசு நண்பர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. நீங்க கட்டாயம் என் பிறந்த நாளுக்கு வரணும். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ. பிறந்த நாள் விழா, ஒருவரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிழ்வதுதான் பிறந்த நாள் விழாவாகும். கேக், கேக் என்பது இனிப்பான பண்டம். மைதா மாவும் முட்டையும் சேர்த்து பேக் செய்யப்பட்டு கேக் தயாரிக்கப்படுகிறது. பிறந்த நாள் விருந்தில் கேக் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மெழுகுவர்த்தி, உருளை வடிவத்திலான மெழுகின் நடுவில் இருக்கும் திரி எரிந்து வெளிச்சத்தை கொடுக்கும். தீப்பெட்டி, தீப்பெட்டியில் தீக்குச்சிகள் இருக்கும். பிறந்த நாள் விழாவில் மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்கு தீக்குச்சிகள் பயன்படுத்தப்படும். சாக்லேட், இனிப்பான சுவையான உணவு பண்டம். கொக்கோவினால் செய்யப்படும் இதனை குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். பலூன்கள், மெல்லிய ரப்பர் பைகளில் காற்றடைத்து பலூன்கள் செய்யப்படுகின்றன. பிறந்த நாள் விழா கொண்டாடப்படும் மண்டபத்தை அலங்கரிக்க பலூன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கலர் ரிப்பன்கள், பிறந்த நாள் கொண்டாடுபவருக்கு கொடுக்கும் பரிசின் மேல் கலர் ரிப்பன்கள் கட்டப்பட்டு அழகு செய்யப்படுகின்றன. பரிசு பொருட்கள், பிறந்த நாள் கொண்டாடுபவருக்கு அன்புடன் அளிக்கும் அன்பளிப்பு பொருட்கள் தான் பரிசுகள். கேமரா, புகைப்படம் எடுக்க உதவுவது கேமரா. பொதுவாக பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது மகிழ்ச்சியான அந்த தருணங்களை மீண்டும் பார்க்க புகைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. பார்ட்டி ஹேட், பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ளும் குழந்தைகள் அணிந்து கொள்ளும் அலங்காரமான தொப்பிகள் தான் பார்ட்டி ஹேட் எனப்படுகின்றன. இவற்றை குழந்தைகள் மகிழ்ச்சியாக அணிந்து கொள்கிறார்கள்.
குளிர்பானம் பிறந்த நாள் விழாவில் பலராலும் விரும்பி சாப்பிடப்படும் ஒன்றாகும். பல சுவையுள்ள நீரில் கார்பன் டை ஆக்சைடு கலந்து பானங்கள் தயார் செய்யப்படுகின்றன. ஹலோ, பார்ட்டிக்கு எங்க போக போறீங்க? துரித உணவகத்துக்கு போறீங்களா? வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். துரித உணவகம். வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக உணவு தயார் செய்து கொடுக்கும் உணவகங்கள் துரித உணவகங்கள் எனப்படுகின்றன. டொமேட்டோ சாஸ். தக்காளியை அரைத்து செய்யப்படும் இது இனிப்பும் புளிப்பும் கலந்ததாக இருக்கும். பெரும்பாலும் சீன உணவு வகைகளில் டொமேட்டோ சாஸ் பயன்படுத்தப்படுகிறது. சீஸ் பர்கர். சீஸ் எனப்படும் பாலாடை கட்டியுடன் சேர்த்து பரிமாறப்படும் பர்கர் எனும் தின்பண்டம் சீஸ் பர்கர் எனப்படும். மில்க் ஷேக்ஸ். சுவையூட்டப்பட்ட பாலும் ஐஸ்கிரீமும் கலந்து செய்யப்படுவது மில்க் ஷேக். இது பொதுவாக பெரிய டம்ளர்களில் கொடுக்கப்படுகிறது. குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவார்கள். ஸ்வீட் கார்ன். இது ஒரு வகையான சோளம். இனிப்பு சுவை உடையது. சூப்களில் சேர்க்கப்படுகிறது. சாண்ட்விச். தக்காளி, வெள்ளரிக்காய், கோழி இறைச்சி, சீஸ் ஆகியவை இரண்டு ரொட்டி துண்டுகளுக்கு இடையில் வைக்கப்பட்டு தயார் செய்யப்படுவது சாண்ட்விச். துரித உணவுகளில் இது மிகவும் பிரபலமானது. ஸ்ட்ரா. கண்ணாடி டம்ளர்களில் அல்லது பாட்டில்களில் உள்ள பழச்சாறையும் குளிர் பானங்களையும் அருந்த பயன்படுத்தப்படும் நீளமான குழாய் போன்ற பிளாஸ்டிக் குச்சி. வெயிட்டர். உணவகத்தில் நீங்கள் வேண்டும் உணவை உங்களுக்கு கொண்டு வந்து பரிமாறும் நபர் வெயிட்டர் எனப்படுகிறார். டிஷ்யூ. பொதுவாக கையை கழுவிய பின் கையையும் வாயையும் துடைப்பதற்கு பயன்படுத்தப்படும் மெல்லிய காகிதம். இது தண்ணீரை நன்றாக உறிஞ்சிக் கொள்ளும். ஐஸ்கிரீம். குளிரூட்டப்பட்ட இனிப்பு வகை. பால், கிரீம் ஆகியவற்றால் தயாரிக்கப்படும் இவை பல சுவைகளில் கிடைக்கின்றன. குழந்தைகள் ஐஸ்கிரீமை மிகவும் விரும்புவார்கள். பஃப்ஸ். மைதா மாவில் செய்யப்பட்டு சூட்டின் மூலம் தயாரிக்கப்படும் ஒரு சிற்றுண்டி. பஃப்ஸ் பொதுவாக மாலையில் தேநீருடன் சாப்பிட சுவையானதாக இருக்கும். வெயிட்ரஸ். உணவகத்தில் உணவை பரிமாறும் பெண்மணி வெயிட்ரஸ் எனப்படுகிறார். உணவகத்தின் விதிப்படி வெயிட்ரஸ் சீருடை அணிந்திருப்பார். ஒருவேளை நான் கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் போது கடல்ல மூழ்கிடுச்சுனா? நான் மூழ்கிடுவேனா? மாட்டேன், எனக்கு நீச்சல் தெரியுமே. சரி, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதா? வாங்க, நான் உங்களுக்கு நீச்சல் கத்துத்தரேன். நாம நீச்சல் குளத்துக்கு போகலாம். நீச்சல் குளத்தில் எல்லாரும் நீச்சல் அடிப்பதற்காக தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும். குழந்தைகள், பெரியவர்கள் ஆகியோருக்கு ஏற்ப நீரின் ஆழம் குறைந்தும் அதிகமாகவும் இருக்கும். ஸ்டாப்வாட்ச். மில்லி செகண்டில் நேரத்தை துல்லியமாக கணக்கிட ஸ்டாப்வாட்ச் உபயோகப்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் விளையாட்டு போட்டிகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. காகுல்ஸ். நீச்சல் வீரர்கள் நீச்சல் அடிக்கும் போது கண்ணில் நீர் ஏறிவிடாமல் தடுப்பதற்காக இந்த கண்ணாடியை அணிந்து கொள்வார்கள்.
சன்ஷேட். குடை போன்று இந்த வடிவம் வெயிலில் இருந்து உங்களை காப்பாற்ற உதவுகிறது. நீச்சல் உடை. நீச்சல் அடிக்கும் போது அணிந்து கொள்ளப்படும் ஆடை நீச்சல் உடை எனப்படும். நீச்சல் தொப்பி. மென்மையான பிளாஸ்டிக் தொப்பி தலைமுடி ஈரமாகாமல் தடுப்பதற்கு நீச்சல் வீரர்களால் அணிந்து கொள்ளப்படும். ஃப்ளோட் அல்லது மிதவை பிளாஸ்டிக்கினால் ஆனது. நீச்சல் குளத்தில் இது தண்ணீரில் மிதந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதனை அணிந்து கொள்வதால் தண்ணீரில் மூழ்காமல் மிதக்கலாம். டைவிங் போர்டு. உயரமான இடத்திலிருந்து தண்ணீருக்குள் குதித்து மூழ்கி நீச்சல் அடிப்பவர்கள் டைவிங் போர்டின் மேல் நின்று தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். லைஃப் கார்டு. நீச்சல் கற்றுக்கொள்ளும் போது யாரேனும் தண்ணீரில் மூழ்கிவிட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு நியமிக்கப்படுபவர்தான் நீச்சல் நன்கு தெரிந்த லைஃப் கார்டு என்பவர். ஆம்பேண்ட் லைஃப் கார்டுகளின் கைகளில் அணியப்படுவது. அவசர காலங்களில் உங்களை அவர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக ஆம்பேண்ட் கைகளில் அணியப்படுகிறது. டெக் சேர். நீச்சல் அடித்த பிறகு நீச்சல் வீரர்கள் ஓய்வெடுப்பதற்கு நீச்சல் குளத்தில் அருகில் சாய்வாக அமைக்கப்பட்ட படுக்கை போன்ற இதனை பயன்படுத்துவார்கள். ஒவ்வொரு மாசத்திலையும் ஒரு நாளைக்கு நீங்க இந்த கடைக்கு கட்டாயம் போவீங்க. எனக்கு தெரியும், நீங்க அங்க போய் உட்காரும் போது எல்லாம் அழுவீங்க. அது என்ன கடைன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, முடி வெட்டுற கடையில தான் நான் இப்ப நிக்கிறேன். என்னோட தலைமுடிய நான் அலங்காரம் செஞ்சுக்க போறேன். முடி திருத்தம் செய்யும் கடை அல்லது சிகை அலங்கார கடை. தலைமுடியை வெட்டுவது, முகச்சவரம் செய்து கொள்வது, தாடியை சீராக வெட்டிக்கொள்வது போன்றவற்றை சிகை அலங்கார கடையில் செய்து கொள்ளலாம். ஹேர் கிரீம். தலைமுடி சிலிர்த்து கொண்டு இல்லாமல் படிமானமாக வைப்பதற்கு ஹேர் கிரீம் பயன்படுத்தப்படுகிறது. ஹேர் ட்ரையர். சூடான காற்றை வெளியே விடும் இது கையடக்கமான மின் கருவியாகும். தலைமுடியை எளிதில் உலர வைக்க இது பயன்படுகிறது. கிளவுஸ் அல்லது கையுறை. கைகளில் அணியப்படுவது, கைக்கு பாதுகாப்பை கொடுப்பது. இது பிளாஸ்டிக் மற்றும் நூலினால் பின்னப்பட்டிருக்கும். வாட்டர் ஸ்ப்ரே. மேல் பக்கம் தண்ணீர் அடிக்கும் மறையும் தண்ணீரும் சேர்ந்த பாட்டில் தான் வாட்டர் ஸ்ப்ரே. மேலே இருக்கும் மறையை அழுத்தும் போது தண்ணீர் துளிகள் வெளியே வந்து விழும். தலைமுடியை கத்தரிப்பதற்கு முன்பாக இதனால் தலைமுடியை ஈரப்படுத்துவார்கள். கத்தி. முகச்சவரம் செய்யும் போது கடைசியாக கத்தியை பயன்படுத்தி சவரம் செய்து முடிப்பார்கள். ஹேர் கலர். சிலர் மூப்பின் காரணமாகவோ அல்லது நாகரீகத்திற்காகவோ தலைமுடிக்கு நிறச்சாயம் போட விரும்புகிறார்கள். அது ஹேர் கலர் எனப்படுகிறது. கண்ணாடிகள். சிகை அலங்கார கடைகளில் பெரிய கண்ணாடிகள் இருக்கும். தலைமுடியை கத்தரித்து சிகை அலங்காரம் செய்யும் போது நீங்களும் கண்ணாடியில் பார்க்கலாம். ஸ்பாஞ்ச். முடி திருத்தம் செய்பவர் முடி வெட்டிய பிறகு துடைத்து சுத்தப்படுத்துவதற்கு ஸ்பாஞ்சை பயன்படுத்துவார். நாற்காலி. முடி திருத்தம் செய்து கொள்ள வருபவர்கள் இந்த நாற்காலியில் அமர்வார்கள்.
முடி திருத்தம் செய்பவர் முடியை வெட்டி சரி செய்யும் போது தனக்கு வசதியாக எந்த திசையிலும் சுழலும் வசதியுடன் இந்த நாற்காலி இருக்கும். கத்தரிக்கோல். முடியை கத்தரிப்பதற்கு கத்தரிக்கோல்கள் பெரிதும் பயன்படுகின்றன. முடி திருத்தம் செய்பவர்கள் கத்தரியை கையாள்வதில் மிகவும் தேர்ந்தவர்கள். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு தெரியும், பறவைகளையும் மிருகங்களையும் ரொம்ப பிடிக்கும்னு. சரி சரி, நான் உங்களை பறவைகள் பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? அங்க நீங்க நிறைய நிறைய மயில் பார்க்கலாம், நிறைய கிளிகளை பார்க்கலாம், ஏராளமான பறவைகள், சரியா? பறவைகள் சரணாலயத்தில். பறவைகள் சரணாலயத்தில் பலவிதமான பறவைகளை பார்க்கலாம். பறவைகள் சரணாலயத்திற்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தினரோடு சென்று பறவைகளை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கும். கிளி பச்சை நிறத்தில் இருக்கும். நீங்கள் சொல்லித் தருவதை திரும்பவும் சொல்லும். கிளி பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடும். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாகும். நீளமான அழகான தோகையை உடைய வண்ணமயமான பறவை இது. புறா வீடுகளிலும் பெரிய கட்டிடங்களிலும் இருக்கும் மேல் தட்டுகளில் வசிக்கும் சிறிய பறவை இது. இவை பொதுவாக கூட்டமாக வசிக்கும். காகம் நீங்கள் வெளியில் எங்கும் பார்க்கக்கூடிய பறவை காகம். இது கருமையான நிறம் உடையது. அசுத்தங்களை இது சாப்பிடும். வாத்து வாத்தின் கால் விரல்கள் சவ்வினால் இணைக்கப்பட்டிருக்கும். இது நீரிலும் நிலத்திலும் வசிக்கும் பறவை. சிறிய பூச்சிகளையும் மீன்களையும் இது உண்டு வாழும். மீன் கொத்தி பல நிறங்களுடன் நீண்ட அலகை கொண்டிருக்கும் ஒரு பறவை. பெரும்பாலும் மீன்களைத்தான் இது உணவாக கொள்ளும். மரங்கொத்தி பிரகாசமான நிறத்தை உடைய பறவை இது. மிக வலுவான கால் நகங்களும் நேரான வாலும் இதற்கு உண்டு. இது மரங்களை பற்றி கொண்டு மரத்தை கொத்தி உள்ளே இருக்கும் பூச்சிகளை பிடித்து தின்னும். சிட்டுக்குருவி மிகச்சிறிய அழகான பறவை. பழுப்பு நிறமும் சாம்பல் நிறமும் கலந்த இறகுகளை உடைய சிட்டுக்குருவி பொதுவாக தானியங்களையும் சிறு பூச்சிகளையும் உண்டு வாழும். கொக்கு நீண்ட கால்களும் நீண்ட அலகும் உடைய பறவையாகும். இதனுடைய விருப்பமான உணவு மீன். அன்னம் கூஸ் டக் எனப்படும் வாத்து இனத்தை சேர்ந்த பறவை. இதனை நீரில் பார்க்கலாம். இதனுடைய கால் விரல்களும் சவ்வினால் இணைக்கப்பட்டிருக்கும். அன்னம் பொதுவாக தூய்மையான வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த பறவைகளை உங்களுக்கு பிடிச்சதா? எனக்கு அதை பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க இருந்த மயில் ரொம்ப அழகா இருந்தது. அதோட நடனம் வாவ். இனி நான் உங்களை மிருக காட்சி சாலைக்கு கூட்டிக்கிட்டு போறேன். அங்க நாம சுத்தி பார்க்கலாம். மிருக காட்சி சாலையில். மிருக காட்சி சாலை என்பது வன விலங்குகள் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும் இடமாகும். மிருக காட்சி சாலைக்கு போவது குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒன்று. புலி ஆக்ரோஷமான பலம் வாய்ந்த மிருகம். இது இந்தியாவின் தேசிய மிருகமாகும்.
குரங்கு. நீண்ட வால் உடையவை. இவற்றில் பல வகை உண்டு. இவற்றை சாதாரணமாக மரத்தின் மேல் பார்க்கலாம். குரங்குகள் சுறுசுறுப்பானவை, குறும்புத்தனம் நிறைந்தவை. அவற்றை பார்த்து கொண்டிருப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். மான் தாவரங்களை சாப்பிடும். மான்கள் மிகவும் சாதுவானவை. இவை மிக வேகமாக ஓடும். காண்டாமிருகம் வலுவான தலையையும் மூக்கின் மேல் கொம்பையும் கொண்ட காண்டாமிருகம் ஒரு பெரிய மிருகம். இந்த கொம்பு மற்ற வன விலங்குகளில் இருந்து அதனை காப்பாற்றிக் கொள்ள உதவுகிறது. நீர் யானை நீரில் வாழும் பெரிய மிருகம். இது தாவரங்களை உண்டு வாழும். யானை யானை தாவரம் உண்டும் ஒரு பெரிய விலங்கு. இரண்டு தந்தங்களும் ஒரு தும்பிக்கையும் கொண்டது. சிங்கம் காட்டின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. மிருகங்களை வேட்டையாடி உண்ணும் பலம் வாய்ந்த மிருகம் இது. முதலை ஊர்வன இனத்தைச் சேர்ந்த முதலை நீரில் வாழும் பெரிய மிருகமாகும். ஆறு, ஏரி, சதுப்பு நிலம், கடல் ஆகிய இடங்களில் முதலை வாழும். இவை மீன், ஊர்வன, பாலூட்டிகள், நத்தைகள் ஆகியவற்றை உண்ணும். ஒட்டகச்சிவிங்கி பூமியில் வாழும் மிருகங்களில் மிகவும் உயரமான மிருகம் ஒட்டகச்சிவிங்கி. இது தாவரங்களை உண்ணும். மரங்களில் இருந்து இலைகளை பறித்து உண்ணும். வரிக்குதிரை கருப்பும் வெளுப்புமான அழகான வரிகள் உடல் முழுவதும் இருக்கும் வரிக்குதிரைகள் தாவரங்களை மட்டுமே உண்ணும். குதிரை கழுதை இனத்திற்கு மிக நெருங்கியவை வரிக்குதிரைகள். என்னோட சொந்த ஊர்ல நிறைய வயல்கள் இருக்கு. அங்கே மிருகங்கள், பசுக்கள், பச்சை புல்வெளிகள் எல்லாம் இருக்கு. நீங்க எப்பாவது பண்ணைகளுக்குள்ள போயிருக்கீங்களா? இல்லையா? பரவாயில்ல, நான் உங்களை என்னோட பண்ணைக்கு கூட்டிட்டு போறேன். பண்ணையில் பண்ணை என்பது பயிர் செய்யும் இடம் அல்லது கால்நடைகளை வளர்க்கும் இடமாகும். கிணறு பூமியில் ஆழமாக தோண்டப்படுவது கிணறு. கிணற்று நீர்தான் பண்ணைக்கு தேவையான முக்கியமான நீர் ஆதாரமாகும். சேவல் கோழியின் ஆண் இனம்தான் சேவல். இதற்கு தலையில் ஓர் கொண்டை உண்டு. இது வீடுகளில் வளர்க்கப்படுகிறது. டிராக்டர் விவசாயம் செய்ய ஏதுவாக நிலத்தை உழுவதற்கும் இயந்திரங்களை இழுத்துச் செல்வதற்கும் பண்ணையில் உபயோகப்படுத்தப்படும் அதிக சக்தி வாய்ந்த வாகனம்தான் டிராக்டர் என்பதாகும். கலப்பை ஏர் உழுவதற்கான கருவி. இது உலோகத்தால் செய்யப்படுகிறது. பிறகு கட்டையில் இணைக்கப்படுகிறது. இதன் முனை கூர்மையானதாக இருக்கும். நிலத்தை ஆழமாக உழுது மண்ணை புரட்டுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிகள் பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன. இவை புல்லையும் இலை தழைகளையும் உண்ணுகின்றன. கோழி இது பெட்டைக்கோழி எனப்படுகிறது. பண்ணைகளில் வளர்க்கப்படும் இது முட்டைகள் இடும். இதன் இறைச்சியும் உணவாக பயன்படுத்தப்படுகிறது. வயல் வயல் என்பது ஒரு நிலப்பகுதி. இதை பயன்படுத்தி இங்கே நாம் உண்ணுவதற்கேற்ற பயிர்கள் விவசாயம் செய்யப்படுகின்றன.
பண்ணை வீடு. பண்ணையோடு சேர்ந்திருக்கும் வீடு பண்ணை வீடு என்று சொல்லப்படுகிறது. இங்கே விவசாயம் செய்பவர் குடும்பத்துடன் வாழ்வார். விவசாயி பண்ணையின் உரிமையாளர் அல்லது பண்ணையில் வேலை செய்பவர்தான் விவசாயி. பசு. பசு ஒரு வீட்டு விலங்கு, பொதுவாக பண்ணைகளில் வளர்க்கப்படுகிறது. பசு பால் தரும். ஆடு. ஆடும் ஒரு வீட்டு விலங்குதான். இது புல்லையும் இலை தழைகளையும் சாப்பிடும். இது பாலுக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்க்கப்படுகிறது. காற்றாலை. காற்று அதிகம் வீசும் இடங்களில் காற்றாலை நிறுவப்படுகிறது. காற்றாலையில் இருக்கும் விசிறிகள் காற்றில் வேகமாக சுழலும், அதனால் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது.